மிஸ்டர் லேடி வியூஎஸ்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் பேச்சம்எஸ் ஹோமியோபதி பிசிஷியன் இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னாங்க ஹெர்னியா குடல் இறக்கம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த குடல் இறக்க நோய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜரி தான் ஒரு ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி இருக்குங்க ஆனா சர்ஜரி இல்லாம சர்ஜரியை போஸ்ட்போன் பண்றதுக்கும் அதாவது அதுல அட்வான்ஸ்ட் நிலை இருக்குங்க இப்போதான் பிகினிங் ஸ்டேஜஸ் இந்த மாதிரி ஸ்டேஜஸ் இருக்கு எந்த ஸ்டேஜஸ் ஆயிருந்தாலும் நம்ம சர்ஜரிஸை போஸ்ட்போன் பண்ணலாம் அதே மாதிரி கன்சர்வேட்டிவ் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் நிறைய லைஃப் ஸ்டைல் உணவு முறை மா உணவு முறையில நிறைய மாற்றங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தும் போது ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜஸ் ஆ இருந்தா கூட நம்ம ஓரளவுக்கு அந்த சர்ஜரியை போஸ்ட்போன் பண்ணலாம் ஏன்னா சிலருக்கு வந்து இப்போதைக்கு உடனே சர்ஜரி பண்ணும் அப்படின்ற பொசிஷன் இருக்காது எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் இருக்கலாம் இல்ல ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கலாம் இப்ப தாங்க ஆல்ரெடி ஒரு சர்ஜரி நடந்துச்சு இப்ப எங்க திருப்பி சர்ஜரி நடக்கிறது முடியலீங்க உடம்பு ஏன்னா உண்மைதான் அவங்க சொல்றது ஏன்னா போஸ்ட் சர்ஜிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது இருக்குங்க ஒரு சர்ஜரி பண்ணா அந்த சர்ஜரி பண்ணி முடிச்ச பின்னாடி சில வில் சில பல கஷ்டங்கள் நம்ம உடம்புக்கு வரதான் செய்யும் இதைதான் வந்து போஸ்ட் சர்ஜிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வரும்போது உடம்பு தாங்காது அதனால சில பேஷன்ஸ் வந்து மேடம் இப்போதான் சி செக்ஷன் பண்ணேன் இப்போ திருப்பி வந்து இன்சிஷன் ஹெர்னி ஆப்ரேஷன்லாம் எல்லாம் பண்ண முடியாது மேடம் அட்லீஸ்ட் ஸோ ரெண்டு வருஷம் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணா ஓகே அந்த மாதிரி ஏதாவது மெத்தடாலஜிஸ் இருந்தா சொல்லுங்க இப்படி நிறைய பேர் நிறைய விதமா கேட்பாங்க சோ எல்லாருக்கும் புரியிற மாதிரி இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு உங்க ஃபேமிலிலேயே இருக்கலாம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி ஹெர்னியல் ப்ராப்ளம் இருக்கலாம் ஹெர்னியல் ப்ரொலாப்ஸ் இருக்கலாம் அவங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருக்குங்க என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் பாருங்க இந்த அம்பளிக்கல் ஹெர்னியா அப்படிம்பாங்க அம்பளிக்கல் ஹெர்னியானா இந்த தொப்புள் இருக்கு பார்த்தீங்களா தான் வந்து அம்பளிக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தொப்புள் பகுதியில ஹெர்னியா வருவாங்க இததான் அம்பளிக்கல் ஹெர்னியா அப்படிம்பாங்க இது வந்து பெரியவங்களுக்கு மட்டும் வர்றது இல்லைங்க குழந்தைங்க குழந்தை பிறந்த பின்னாடி குழந்தை வீர்னு அழுவும் பார்த்தீங்களா இந்த தொப்புடி எல்லாம் இதுவாய் விழுந்துரும் விழுந்துட்ட பின்னாடி வீர்னு அழும்போது இந்த தொப்புள் பகுதியில ஒரு அதுப்பா வரும் நல்ல ஒரு ஒரு சில குழந்தைக்கு ஒரு பெரிய சைஸ் வரும் ஒரு சில குழந்தைங்களுக்கு ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கே வரும் இந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு டாக்டர் சொல்லுவாங்க கொஞ்ச நாள் ஆகட்டும் கோ ஃபார் சர்ஜரி கொஞ்ச நாள் ஆகட்டும் வெயிட் பண்ணலாம் அப்படிம்பாங்க அந்த மாதிரி அம்பிக்கலர் பிறந்த குழந்தைங்களுக்கு வருனாலே அது நம்ம என்ன பண்ணலாம்னா ஓரளவுக்கு அதை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ண முடியும் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இஞ்சி இருக்கு பார்த்தீங்களா இஞ்சினோட சாறு மேல அப்ளை பண்ணும் அப்பப்போ ஒரு வார்ம் கம்ப்ரெஷன் வார்ம் கம்ப்ரெஷன்னா கதக்கதன்னு தண்ணியில வந்து துணிய அதாவது இந்த டக்கை டவலை முக்கி அந்த ஒரு வார்ம் கம்ப்ரெஷன் கொடுக்கணும் இது கொடுக்கும் போது குழந்தைங்களுக்கு அந்த ரெக்டஸ் அப்டாமினஸ் மசில் அப்படிம்பாங்க இந்த வயிறு பகுதியில் இருக்க மசில் சதைதான் வந்து அப்டாமினஸ் மசில் அப்படின்னு சொல்லுவாங்க அது வீக் ஆகிதான் இந்த மாதிரி ப்ரொலப்ஸ் வருது இந்த மாதிரி ப்ரொலாப்ஸ் என்னங்க வருது அங்க எது அதுப்பா வருது அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குடல் தான் வந்து அந்த இடத்துல வந்து பிதுங்கி வரும் மேலே வராது அந்த ரெக்டஸ் அப்டாமினஸ் மசில் வீக்கா இருக்கிறதுனால அது வழியே எப்படி தொங்கும் ஓகேங்களா ஹெர்னியா சொல்லுவாங்க இந்த மாதிரி பண்ணலாம் இது வந்து ஃபாலோ பண்ணலாம் அதே மாதிரி பாருங்க இது குழந்தைங்களுக்கு மட்டும்தான் வருது அந்த குழந்தைங்களுக்கு பண்ணா ஒரு ஒரு அப்ராக்சிமேட்லி ஒன் டு டூ இயர்ஸ்க்குள்ள டாக்டர்ஸே சர்ஜரிக்கா அவ்வளவு டைம் கொடுப்பாங்க அதுக்குள்ள இது ரெக்டிஃபையே ஆயிடுங்க ஓகேங்களா அந்த மாதிரி பண்ணலாம் இப்ப இதே பெரியவங்களுக்கு அம்பளிக்கல் ஹெர்னியா வருது பெரியவங்க ஒரு தேர்ட்டி இயர்ஸ் ஃபார்ட்டி இயர்ஸ் ஃபிஃப்டி இயர்ஸ் அவங்களுக்குலாம் எல்லாம் ஹெர்னியா வருது இதே குடல் இருக்கும் தொப்புள் வழியா அவங்களுக்கு வரும் அவங்க என்ன பண்ணணும்னா இதே மெத்தடாலஜி தான் மேலே இன்ஜிசார் அப்ளிகேஷன் அதுக்கப்புறம் வார்ம் மோட்டர் கம்ப்ரெஷனு அதே மாதிரி எந்த ஒரு பொருள் வந்து கீழே விழுந்தாலும் அப்படியே குனிஞ்சு எடுக்க உட்காந்து அந்த பொருளை எடுக்கணும் வயிறுனோட இன்ட்ரா அப்டம்னல் பிரஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது அதாவது வயிற்றுனோட ப்ரெஷரை அதிகப்படுத்தக்கூடாது வெளிக்கு போகும்போது முக்கி போகக்கூடாது மோஷன் ஃப்ரீயாக வர மாதிரி பார்த்துக்கணும் தண்ணி அடிக்கக்கூடாது கேனோ இடுப்புல தூக்கி வைக்க கூடாது ஆஹ் மாடிப்படி ஏறி ஏறி இறங்குறத அவாய்ட் பண்ணணும் நிறைய துணி துவைக்கிறதை அவாய்ட் பண்ணும் இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது அந்த சர்ஜரி ஆக எனது ஸ்டேஜஸ் இருக்கு கொஞ்சம் தான் வருதா அப்டாமினஸ் மசில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டிஃபெக்ட் இருக்கும் ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் டிஃபெக்ட் ஒரு சென்டிமீட்டர் டிஃபெக்ட் மூணு சென்டிமீட்டர் டிஃபெக்ட் அப்படின்னா அவங்க வந்து சர்ஜரியே வேண்டாம் அவங்க அப்படியே போஸ்ட்போன் பண்ணிக்கலாம் ரொம்ப பெரிய ஒரு ஆறு சென்டிமீட்டர் டிஃபெக்ட் நல்லா இவ்வளோ பெருசு வருது அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி மெத்தடாலஜிஸ் ஃபாலோ பண்ணி டிலேடா நம்ம வந்து சர்ஜரி பண்ணிக்கலாம் இல்ல அவங்க ஃபாலோ பண்றாங்க உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னா அவங்க சர்ஜரியவே அவாய்ட் பண்ணிக்கலாம் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தர் ஃபாலோயிங் மெத்தட்ஸ் அவங்க எப்படி ஃபாலோ பண்றாங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு போறாங்க எல்லாரும் எப்படி படிக்கிறாங்க அதை பொறுத்து தான் ரிசல்ட் இல்லைங்களா அந்த மாதிரி இது உங்களோட நீங்க எப்படி ஃபாலோ பண்றீங்க நான் சொல்றது எப்படி மெயின்டைன் பண்றீங்க அதை பொறுத்து இது ரிசல்ட்ங்க ஓகேங்களா சோ இது ஒண்ணு பாத்துக்கோங்க இது வந்து தொப்புள் பகுதியில ஏற்படுற ஹெர்னியா அம்பளிக்கல் ஹெர்னியா அப்படிம்பாங்க நிறைய பேருக்கு வந்து பாருங்க இந்த தொடை இடுக்கு பகுதியில ஏற்படும் தொடை இடுக்கு பகுதியில முக்கியமா ஜென்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா தொடை இடுக்கு இந்த பகுதியோ அடிவிற்கோ இடையில அந்த இடுக்கு இருக்கு பார்த்தீங்களா அதுல வந்து ஏற்படும் இது இங்குனல் கெனால் அப்படின்னு சொல்லுவாங்க மெடிக்கல் டெர்மனாலஜி அந்த இட பகுதியில ஏற்படுறத வந்து என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இங்குவினல் ஹெர்னியா அப்படிம்பாங்க இங்கயுனல் ஹெர்னியா வந்து வராமல் இருக்கணும் அப்படின்னாலே அர்ணா கயிறு போடணுங்க ஜென்ரலா வந்து பாருங்க குழந்த வரைக்கும் இந்த டெஸ்டஸ் டெஸ்டஸ்ன்றது விதைப்பை அது வந்து இடுப்புல இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கீழ் நோக்கி வரும் அந்த கீழ் நோக்கி வந்துட்ட பின்னாடி அந்த காடு இருக்க இடம் அதாவது அந்த இங்கயூனல் கிணல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காலியா இருக்கும் சோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குடல் ஒரு கன்டென்ஸ் எல்லாம் வந்து உள்ள வரதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால்தான் பழைய காலத்துல நம்மளுக்கு ஒரு கஷ்டம் இருந்துச்சு பொம்பளை பிள்ளைக்கு அர்ணாக்குடி போடுறாங்களோ இல்லையோ ஆம்பளை பிள்ளைக்கு கண்டிப்பா போடுவாங்க அர்ணாக்குடி அந்த மாதிரி அர்ணாக்குடி போடுறது குழந்தைங்களுக்கு இந்த எங்குனல் ஹெர்னியா பிற்காலத்துல வராம பாதுகாத்துக்கோங்க சரிங்களா இப்ப நம்ம நிறைய பேர் போடுறது இல்ல உங்க வீட்லயும் நீங்க போடுறது இல்ல அப்படின்னா போடுங்க என்ன கேட்டா கேர்ள்ஸ்க்கும் போட சொல்லுவோம் ஜெ ஜென்ஸ்கும் போட சொல்லுவோம் ஜென்ஸ் கண்டிப்பா போடணும் ஓகேங்களா அந்த மாதிரி எங்குணல் ஹெர்னியாக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மெத்தடாலஜிஸ் தான் குடிஞ்சி வெயிட்டு தூக்கக்கூடாது வயிறு தொப்பை இல்லாம பாத்துக்கணும் அதிக வெயிட் இருந்தா வெயிட்டை குறைச்சுக்கணும் வயிறு அம்பளிக்கல் ஹெர்னியாக்கும் அதிக வெயிட் இருந்தா வெயிட்ட குறைச்சுக்கணும் தொப்பை இல்லாம பாத்துக்கணும் முக்கி வெளிக்கு போறது கூடாது இருமல் சளி ஏதாவது இருந்தா உடனே வைத்தியம் பண்ணிடணும் ரொம்ப ஃபோர்ஸா சில நான் இரும்பத பார்த்துருக்கேன் லொக்கு லொக்குன்னு பயங்கர ஃபோர்ஸா விரும்புவாங்க குடலே வாய் வழியா வந்து விழுந்துடுற மாதிரி விரும்புவாங்க அப்படி இருந்தா ஃபர்ஸ்ட் வைத்தியம் பண்ணி கிளியர் பண்ணிக்கணும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பிரஷர் வராம இருக்கிறதுக்கு மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஓகேங்களா இது இங்கு ஹெர்னியா அதுக்கு அடுத்து வந்து பாருங்க ஹயட்டஸ் ஹெர்னியா அப்படிம்பாங்க ஹயட்டஸ் ஹெர்னியா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வயிறு இருக்கு பாத்தீங்களா வயிறுனோட மெயின் பகுதி அது வந்து கோடியா கெண்டு அப்படின்னு சொல்லுவாங்க கோடியா கெண்டு அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வயிறு நெஞ்சு பகுதிக்கு நடுவுல இப்படி ஒரு பகுதி இருக்கு அதை டயஃப்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க இது நெஞ்சு பகுதி இது வயிற்று பகுதி இது அந்த செத இந்த வயிறுனோட மேல் பகுதி இங்க இருக்கு இது என்ன பண்ணுதுன்னா இந்த வயிறுனோட மேல் பகுதி இந்த டயஃப்ரம்னோட ஓட்ட வழிய அப்டம் அதாவது நெஞ்சு கூட்டுக்குள்ள போயிடுது ஓகேங்களா அப்டமல் கேவிட்டில இருந்து மேல போயிட்டு இருக்குது தொராக்சிக் கேவிட்டிக்கு போயிட்டு வந்து இதுதான் ஹையட்டஸ் செர்னியா அப்படிம்பாங்க இவங்களுக்கு என்ன ஆகும் நெஞ்சு கரிச்சிருது நெஞ்சு கொளுத்துறது எது கழிக்கிறது சாப்பிட்றது எல்லாம் ஜீர்ணாவாம இருக்கிறது இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இது ஹையட்டஸ் செர்னியா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்டான டைமுக்கு சாப்பாடு அதிக ஸ்பைசி ஃபுட் நிறைய நிறைய இஞ்சி பூண்டு பட்டா லவங்கம் கிராம்பு சோம்பு இது எல்லாமே ரொம்ப நல்லதுங்க அளவுக்கு மிஞ்சி டெய்லி வந்து அந்த அரைச்ச குழம்பு அரைச்ச குழம்புல நல்ல தூக்கல இஞ்சி இஞ்சி சட்னி நிறைய சாம்பார் சாம்பார்ல நிறைய காரம் நிறைய புளி இந்த மாதிரி ஸ்பைசி ஃபுட்ஸே இவங்க அவாய்ட் பண்ணும் இந்த ஹையட்ட சர்னியாக்கு அதே மாதிரி டைமுக்கு சாப்பிடணும் மூணு மணி நேரத்துக்கு மேல வயிறு காலி இல்லாம பாத்துக்கணும் நம்மளோட சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஆசிட் ஃபுட் இல்லாம அசிடிக் ஃபுட் இல்லாம பிளான் டயட் அப்படின்னு சொல்லுவோம் பிளான்ட் டயட்னா என்னன்னாங்க நிறைய ஒரு மசாலா இல்லாம சிம்பிளா இப்போ அரைக்குழம்புன்னா பிளாண்டா எப்படி வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய தேங்காய் போட்டுக்கலாம் இவ்வளவு பெரிய இஞ்சி போட வேண்டியதில் இவ்வளோ பெரிய இஞ்சி ஓகேங்களா அப்படியே பாதியா பண்ணிடணும் காரம் எல்லாமே கம்மியா போடணும் கண்டிப்பா தயிர் அதே மாதிரி இவங்களையும் மேல வயிறு காலி இல்லாம சொல்லுவோம் பசிக்குதுன்னா காஃபி அவாய்ட் பண்ணிட்டு மோர் குடிக்க சொல்லுவோம் காலையில சாயங்காலம் ரெண்டு நேரம் மட்டும் காஃபி மிதி நேரம் அடிக்கடிக்கு மோர் அந்த காஃபியும் தனியா காஃபியா இருந்தா ரொம்ப நல்லது சோ இது இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது இந்த ஹெர்னியா அப்படின்றது குறையுங்க இவங்கள வெயிட்டு குறைக்கணும் சாப்பாடு மாடிஃபை பண்ணிக்கணும் நான்வெஜ் கம்மி பண்ணணும் சரிங்களா இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது இந்த ஹேட்டஸ் ஹெர்னியை குறையுங்க அதுக்கடுத்து லேடிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்சீஷ்னல் ஹெர்னியா அப்படிம்பாங்க இன்சீஷ்னல் ஹெர்னியான என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆப்ரேஷன் பண்ணிருப்பாங்க அதாவது ஸ்டெர்லைசேஷன் பண்ணியிருப்பாங்க இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா செஷன் பண்ணியிருப்பாங்க இல்லை ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க அந்த ஆப்ரேஷன் பண்ண கட்டு இருக்கு பார்த்தீங்களா கட்டு தையல் போட்டிருப்பாங்க பாத்தீங்களா அந்த தையல்ல ஹெர்னியா வரும் கொஞ்சோண்டு டிஃபெக்ட் இருக்கும் அந்த தையல் வந்து சில இடத்துல இவ்வளோண்டு ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் ஆறாம இருந்திருக்கலாம் சீழு வச்சுருந்துருக்கலாம் அப்ப நல்லா இருக்கலாம் பிற்காலத்தில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்னியல் ப்ரொடாக்ட்ஸ் வரும் குடல் இறக்கு வரும் இவங்களுக்கும் சேம் மெத்தடாலஜிங்க சேம் மெத்தடாலஜி வெயிட்டை ஃபோக்கஸ் பண்ணணும் தண்ணி மூணு லிட்டர் குடிக்கணும் ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எப்படி வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்சிஷனல் ஹெர்னியா இருக்கு அதுக்கப்புறம் அவங்க சர்ஜரி வச்சிருப்பாங்க மிஷ் வச்சிருப்பாங்க அந்த மிஷுக்கு பக்கத்துல அப்படியே பிதுங்கி வரும் இவங்களுக்கு மெயின்டைன் பண்ண தெருல மெயின்டைன் பண்ண தெருல அந்த ரெக்டஸ் அப்டாமினஸ் மசில வந்து நம்ம ஸ்ட்ரெந்தன் பண்ணணும் ஸ்ட்ரென்தன் பண்றதுன்றது ஃபர்ஸ்ட் தொப்ப இருக்க கூடாது அதே மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைசஸ் இருக்கு இந்த ரெக்ட ரெக்டஸ் அப்டாமினஸ் மசில்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு ஆரோக்கியமான உணவு முறைகள் சின்ன சின்ன எக்ஸசைசஸ் அதிகப்படியா குடிஞ்சி வேலை செய்யறதுன்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய துணி துவைக்கிறது பாத்திரம் நின்று தைக்கிறது பிரச்சனை இல்லை மாடிப்படி ஏரி இறங்குறது துணி அடிச்சு துவைப்பாங்க பாத்தீங்களா அது ஓவரா இருபுறது முக்கிய டாய்லெட் போறது கீழே வந்து அப்படியே தொப்பக்குன்னு எடுக்கிறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஒரு சிலர் வந்து வெயிட் லேஸ் அப்படியே அழக்க தூக்குவாங்க இந்த மாதிரி நிறைய வெயிட் ஈஸியா தூக்க கூடாது ஷட்டை நல்லா தூக்குறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணாலேங்க இந்த ஹெர்னியா அப்படின்றது சர்ஜரியே அவாய்ட் பண்ணலாம் ரொம்ப அட்வான்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா சர்ஜரியே போஸ்ட்போன் பண்ணலாம் ஓகேங்களா சோ குடல் இறக்கம் வந்து பாருங்க இத்தனை வகையில இருக்கு ஒவ்வொரு விதமான குடல் இறக்கத்துக்கும் ஒவ்வொரு வைத்திய முறைகள் இருக்கு ஒவ்வொரு உணவியல் மாற்ற முறைகள் இருக்கு நான் எல்லாத்துக்கும் ஒரு கிஸ்ட் உங்களுக்கு சொன்னேன் இது எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணும் போது இந்த குடலை இருக்கும் அப்படின்றது ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் இல்லைங்க அன்லஸ் அதை வைஸ் அதுல நிறைய பெயின் இருக்கு அப்படின்னால அதுக்கு ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் அப்படின்றது இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஹோமியோபதி நியர்பை ஹோமியோ டாக்டர்ஸை போய் பாருங்க அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க ஓகேங்களா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் நன்றி